ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு 4வது நாள். இந்த 4 நாள்ல அதிகபட்சமா எந்த ப்ரமோ போட்டாலும் அதுல அனிதா சம்பத்துடைய முகம் மட்டும்தான் இருக்கு. இதுக்கு பிளான் பண்ணி அவங்க வேற ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ என்னவோ தெரியலங்க. ஆனா இவங்க வாயிலிருந்து வரது என்னவோ மத்தவங்க தான் பிளான் பண்ணிட்டு இருக்க மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ப்ரமோல கூட என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அனிதா சம்பத் வந்துட்டு கத்து கத்துன்னு கத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு ப்ரொமோல வரணும்னு வந்துட்டு ஆசைப்படுறாரு. என்ன பத்தி பேசினா அவரும் சேர்ந்து ப்ரொமோல வருவாரு அப்படின்றதுனால இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அனிதா சம்பத் சொல்றாங்க. ஆனா இவர் வந்துட்டு அந்த இதுவும் கடந்து வந்த பாதை இருக்குல்ல, அதுல அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஸோ ஐ லவ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க எல்லாரையும் நான் லவ் பண்றேன், ஸோ யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தேனா ஐ எம் சாரி, கம்மியா ஹர்ட் பண்ணியிருந்தேனா, ஏன்னா ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சா பயங்கரமா ஹர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கெத்து காட்டுறாருங்க மனுஷன். அதை விட செம்மையா ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் வந்துட்டு ஒரு கடுமையான போட்டியாளராக இருந்து யாரு ஜெயிச்சாலும் நான் ஜெயிச்சதா சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப சிம்பிளா வந்துட்டு அவரோட பேச்சை முடிச்சுட்டாரு. ஸோ ஆனா இவங்க, அதாவது அனிதா வந்துட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு யாரையும் ஹர்ட் பண்ண நினைச்சதே இல்லை, ஸோ இவரே வந்துட்டு அவர் ஹர்ட் பண்ணுன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அனிதா பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ வந்த ப்ரமோ, அதாவது ப்ரமோ 2வது. ஸோ இந்த நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனிதா சம்பத் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்காங்க. அவர் என்னவோ வந்துட்டு அனிதா சம்பத்தை கண்டுக்கிற மாதிரியும் தெரியல, அதே மாதிரி வந்துட்டு அவர் பின்னாடி போய் வந்துட்டு பேசுற மாதிரியும் தெரியல. பட் ஆனா அனிதா சம்பத் அவரை பத்தி மட்டும்தான் பின்னாடி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல அவங்க வந்துட்டு ஒரு கேவலமான அட்டிடியூட் ஒன்று காமிச்சாங்க, அதாவது இந்த நடுவரில் காட்டுற மாதிரி வந்துட்டு பண்ணாங்க. ஸோ அது உண்மையிலே பண்ணாங்களா இல்லைனா அது தற்செயலா வந்துச்சா அப்படின்றது வந்துட்டு சரியா தெரியல. பட் ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அவர் பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு அவர் கொஞ்சம் மதிக்க கூட இல்லை, ரொம்ப அவர் பேசுறத கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் திமிரான ஒரு அட்டிடியூட் வந்துட்டு காட்டினாங்க. ஏற்கனவே மக்கள் வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு அனிதாவை வந்துட்டு பயங்கரமா திமிரா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க காமிச்ச அட்டிடியூட் வேற ரொம்ப திமிரா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இவங்களுக்கு தான் ப்ரொமோல வரணும்ன்ற ஆசை இருக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவாவே தெரியுது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் வந்துட்டு அவருக்கு ப்ரொமோல வரணும்னு ஆசை, அவருக்கு ப்ரொமோல வரணும்னு ஆசை, அவருக்கு ப்ரொமோல வரணும்னு ஆசை, இப்படியேதான் வந்துட்டு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர, ஸோ அவர் வந்துட்டு அதை சொன்ன மாதிரியே தெரியல. அதே மாதிரி தேவையில்லாம வந்துட்டு குறும்படம் சொல்லிட்டு இவங்களா பேசிதான் மாட்டிக்கினாங்களே தவிர, அவரு குறும்படம் குறும்படம் சொன்ன மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயங்க, எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளின்னு ஒன்று இருக்குல்ல, அவர் ஒன்றும் தேவையில்லாம வந்துட்டு அனிதா கிட்ட சண்டை வலிக்கல. சும்மா வாக்கிங் போன மனுஷனை வந்துட்டு கூப்பிட்டு வச்சு உங்ககிட்ட ஒரு கண்டென்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி தேவையில்லாம இவங்க தான் மாட்டிக்கிட்டாங்க. ரோட்ல போற ஓரான எடுத்துட்டு வேட்டிக்குள்ள விட்டுக்கிட்டு இப்ப குத்துது கொடையுதுன்னு சொன்னா கண்டிப்பா வந்துட்டு அது எல்லாருமே உங்களை தான் தப்பா பார்ப்பாங்க அனிதா. ஸோ இதுக்கப்புறமாவது உங்களுடைய அட்டிடியூட மாத்திக்காங்க இல்லைனா கண்டிப்பா வந்துட்டு மக்கள் உங்களை தான் அதிகமா வெறுப்பாங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க தெரியப்படுத்தலாம்.